நண்பர்களுக்கு வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோம் கேட்டிங்கனா ராமேஸ்வரம் துறைமுகத்துல இருக்கோம். இந்த துறைமுகத்துல ஏற்கனவே இந்த துறைமுகத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு என்ன இந்த ஸ்பெஷல் இந்த துறைமுகத்துல அப்படி கேட்டிங்கனா அதாவது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற கட்டுப்பாடுகள் இருக்குல, அதாவது மீன்பிடி தடைகாலம் அது வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்குது. அதனால என்ன செய்றாங்கன்னா இன்னைக்கு தான் கடைசியா வந்து மீன் பிடிச்சிட்டு விசைப்படகுகள் எல்லாமே வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கறோம். எப்படி கேட்டிங்கன்னா நாளையோடு அதாவது 15 ஏப்ரல் 15 இருந்து ஜூன் 15 வரைக்கும் போட்டுகள் எதுவுமே வந்து கடலுக்கு போகாது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மீன்பிடி தடைகாலம். இந்த தடைகாலம் எதுனா இந்த காலகட்டத்தில் வந்து மீன் இனப்பெருக்காகும், அந்த நேரத்தில் வந்து மீன் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து அறிவிச்சிருக்கு இந்த மீன்பிடி தடைகாலத்தை. அந்த தடைகள் மற்ற எல்லா பொருட்களையுமே இறக்கி சேஃப்டியான இடத்துல வைப்பாங்க. அந்த காரியங்களை ஏதாவது வீடியோ பதிவு செய்யறதுக்காக தான் நான் இன்னைக்கு இங்கே வந்தேன். இங்கே வரும்போது நம்ம நண்பர் ஒருத்தரை சந்திச்சு சொல்லுங்க ஐயனார் சொல்லுங்க அண்ணே ரொம்ப எந்த வீடியோ இருந்தாலும் போட்டு விட்டுருவாப்புல அண்ணே. எல்லாமே புது புது விஷயத்த எங்கே நடக்க எது நடக்கலாம்னு சொல்லிடுவாப்புல. எல்லாரும் பாருங்க இந்த சேனலை நல்லது. என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து என்னத்தை வந்து அறிமுகப்படுத்தினார், ஏன்னா நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு. நம்ம சப்ஸ்கிரைபர்னால அவர் பேசணும்னு ஆசைப்பட்டார். அதனால் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அவர் பேசியிருக்கிறாரு. தேங்க்ஸ் நண்பர்களே. நம்ம வந்து இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள விசைப்படகுகளில் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கிறாங்க, அப்புறம் வந்து விசைப்படகுகளில் உள்ள எல்லா பொருட்களையும் எப்படி கொண்டு போகிறாங்க, பத்திரமாக எடுத்து வைக்கிறாங்க, பாதுகாப்பாக வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். வாங்க. இது மாதிரி தான் விசைப்படகுல இருந்து மீன்பிடி வலைகள், அப்புறம் வந்து ஐஸ்பெட்டி போட்டு பலகைன்னு சொல்லுவாங்க, அந்த போட்டு பலகைகள் அப்படி எளிதில் தூக்கக்கூடிய, அதாவது எளிதில் எடுத்துகிட்டு கொண்டு போகக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விசைப்படகுலேருந்து அப்படியே வள்ளத்தில் வட்டையில் ஏற்றி கரைக்கு கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்துக்குவாங்க. இந்த மீன் போடுற பாக்ஸு ட்ரப்ஸு கேனு இப்படி எல்லாத்தையுமே வந்து போட்டில் இது வந்து இன்னைக்கு போட்டில் வந்த மீனை வத்தையிலிருந்து நம்ம ஆர்பூர் ஜட்டிக்கு ஏற்றுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜட்டியோடு வந்து வத்தை உயரம் கம்மியாக இருக்கனால அதை தூக்க முடியாதுன்றக்காக இந்த மெத்தேடை பயன்படுத்துகிறாங்க. அந்த கயிறு போட்டு அந்த வட்டியை தூக்குற மெத்தேடு இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் இப்படி தூக்குறது கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் அந்த வத்தையிலிருந்து மீன்களை வந்து இப்படி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறோம் நம்ம வந்து அந்த மீன்பிடி தடைகாலத்துக்கு முன்னாடி இந்த போட்டிலேருந்து வந்த மீனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மீனை ஃபுல்லாக இறக்குனதுக்கப்புறம் எப்படி அதை வந்து சுத்தம் பண்ணுறாங்க, அந்த வத்தையை சுத்தம் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து இதில் மீன் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா 45-60 நாள் ஸ்ட்ரைக் இருக்குது. அந்த ஸ்ட்ரைக்கு வரைக்கும் அந்த வேலை இது மீன்பிடி தடைகாலம் முடிகிற வரைக்கும் இதில் வந்து ஏற்ற மாட்டாங்கன்றக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த வத்தையை வந்து சுத்தம் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இது வந்து டெக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த இதுனா வந்து வெயிலுக்கு வந்து காஞ்சிடும் அப்படின்றக்காக. ஏன்னா அது ஃபைபர் தான் பூசியிருப்பாங்க, அந்த ஃபைபர் கிளம்பிடும் இல்லை டேமேஜ் ஆயிடும் அப்படின்றக்காக என்ன செய்வாங்கன்னா அதை நல்லா சுத்தமாக துடைச்சி எடுத்து இது எல்லாத்தையுமே, அதாவது வத்தையிலிருந்து எல்லா பாகத்தையுமே நல்லா அந்த மேல் பகுதியை எப்படிலாம் தொடச்சிடுவாங்க. ஏன்னா அந்த 60 நாளுமே வந்து இது மேலே வெயில் போடும் அப்படின்றக்காகவே நல்லா தொடச்சி எடுத்துட்டு 2-3 நாளைக்கு ஒரு நேரம் வந்து இந்த மாதிரி தண்ணி அடிப்பாங்க. மேலே தண்ணி அடித்தாங்கன்னா அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்றக்காகவே தண்ணி அடிப்பாங்க. அது போக வந்து என்ன செய்வாங்கன்னா ஏதாவது தென்னன் தோகைகளை வெட்டி அது மேலே போட்டுக்குருவாங்க. இது வந்து போட்டிலிருந்து மற்ற எல்லா பொருட்களையுமே இறக்கி வத்த வழியாக நம்ம கரையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பார்க்குறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து இன்றைக்கி வந்த மீன், அதாவது இனிமேல் வந்து
மீன் கடலுக்கு போகாது அப்படின்றக்காகவே வந்து வெளியூர் வியாபாரிகள் வந்து மீன் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் 60 நாள் அதாவது ஜூன் 15 வரைக்கும் மீன்பிடி தடைகாலம் இருக்கிற வரைக்கும் நம்ம மீன் எடுக்க முடியாது அப்படின்றக்காகவே வெளியூர்கள்லேருந்து நிறையா வண்டிகள் வந்து நிறையா மீன்கள் எடுத்தாங்க. அதனால் எப்பவும் போகிற விலையை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் விலைகள் வந்து கூடுதலாகவே மீன் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தடைகாலம் வரப்போகுது, இன்னும் மீன் கிடைக்காது, அதனால் வந்து நம்ம இப்போமே கொஞ்சம் மீன் எடுத்துருவோம் அப்படின்றக்காக வெளியூர்லேருந்து நிறைய வியாபாரிகள் வண்டியோடு வந்து மீனை எடுத்துகிட்டு போனாங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.